தண்ணி எடுத்துக்கியா? இல்ல சார். பல்லு வருது. இல்ல சார். தண்ணி எடுத்துக்கியா? ஆமா சார். மதுப்பிரியர்கள் முடியவே முடியாதுங்க. நான் கலெக்டரை பார்த்துட்டு தான் போவேன், எனக்கு ஒரு நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சரியான அலப்புறம் பண்ணிருக்காரு. அப்பதான் காவல்துறையினர் கண்டுபிடிச்சிருக்காங்க அவர் மது போதையில் இருக்கிறத. தண்ணி எடுத்துக்கியா? இல்ல சார். பல்லு வருது. இல்ல சார். தண்ணி எடுத்துக்கியா? ஆமா சார். ஆமா சார். தொடர்ந்து மழை வந்துட்டே இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் லைட்டா போட்டு வந்தேன் அப்படின்னு இருக்காரு. இது இயற்கையின் சதி. அவர் என்ன பண்ணுவாரு? காவல்துறையினரும் எவ்வளவு சமாதானப்படுத்தி பார்த்தாலும் அவர் சமாதானம் ஆகவே இல்லை. அப்பதான் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணாங்க. அங்க இருந்த ஒரு பெண் போலீஸ், உங்க மனைவியோட தொலைபேசி நம்பர் சொல்லுங்க, என்ன எங்க இருக்கீங்க, உங்க மனைவியை வர சொல்றோம் அப்படின்னு சொன்ன உடனே காவல்துறைக்கே பயப்படாத நம்ம ஆளு மனைவியோட போன் நம்பர் கேட்டவனே அங்க இருந்து கிளம்பி இருக்காரு. எதனால அவர் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்துல கையில் எடுத்திருக்காரு அப்படின்றத விசாரிச்சு பார்த்தா, ஆதார் கார்டுக்கு அவர் அப்ளை பண்ணிருக்காரு, அவருக்கான ஆதார் கார்டு வரவே இல்ல அப்படின்றதுனால அவர் இந்த மாதிரியான போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. மது போதையில ஒரு 6 மணிக்கு வந்து மூணு நாலு பேர் குடிச்சிட்டு என்ன ஒரு அடி அடிச்சாரு. அடுத்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவொற்றியூர்ல நீ செத்தாலும் உன்னை விட மாட்டண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கேத்த மாதிரிதான் இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 800 எக்ஸ்பிரஸ் ரோட்ல இருக்கக்கூடிய அதிநவீன சுடுகாடு இருக்கு இல்லையா, அந்த சுடுகாட்டுல 7 மணிக்கு புகுந்த மர்ம கும்பல் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சுடுகாட்டை அடிச்சு நொறுக்கிருக்காங்க, அங்க இருந்து அமரர் ஊர்தியும் அடிச்சு நொறுக்கிருக்காங்க. இவங்களுக்கு அந்த சுடுகாட்டுக்கு என்ன பிரச்சனைன்றது இன்னும் தெரியல. திருவொற்றியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு குற்றவாளிகளை தேடி வராங்க. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் செட்டிக்குளம் சந்திப்புல இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மார் பகுதி தான் நடந்திருக்கு. என்னதான் தமிழகம் ஒரு பக்கம் விடியல நோக்கி போயிட்டு இருந்தாலும் கூட மது போதையில விடிஞ்சது கூட தெரியாம நடுரோட்ல தூங்கி இருக்காரு இந்த இளைஞர். சரியான மது போதையில இருந்த இளைஞர் என்ன பண்ணிருக்காருன்னா, என்னடா இது, நமக்கு தூங்க இடமே இல்ல, இங்கதான் யார் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நடுரோட்ல படி தூங்கி இருக்காரு. இதை சுத்தி குத்தி பார்த்த மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏங்க நீங்க போய் தூக்குங்க, ஏங்க நீங்க போய் தூக்குங்க, ஏங்க நீங்க எடுத்துட்டு ஓரமா போடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வேடிக்கையை பார்த்துட்டு இருக்காங்க. இதனால அங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கு. அதற்கப்புறம் ஒரு வழியா அந்த இளைஞர் தீட்டு போய் ஓரமா போட்டு இருந்திருக்காங்க. என்னதான் மதுப்பிரியர்கள் நம்ம தப்பா பேசினாலும் கூட அவங்களுக்கும் தேசப்பற்று இருக்கு அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கு இந்த வீடியோ. ஆனா இது தமிழ்நாடு மதுப்பிரியர்கள் கிடையாது, தெலுங்கானா மதுப்பிரியர்கள். ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ல எல்லாருமே ஃபுல்லா சரக்கடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு தேசிய கீதம் டிவில வந்திருக்கு. தேசிய கீதத்திற்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால எல்லாருமே எழுந்து நின்று குடிமகன்கள் எல்லாருமே மரியாதை செலுத்தி இருக்காங்க. என்னதான் குடிச்சாலும் இவங்களுக்கும் தேசப்பற்று இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பலரும் இவங்களை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க.